सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थजातके चरण्ये त्र्यम्बके गौरीनारायणी नमोऽस्तु ते महादेव्यै च विद्महे विष्णुपत्न्यै च देवी तन्नो लक्ष्मी प्रचोदया हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे हरे वेट्रिवेल् முருகனுக்கு அரகரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்னா மகேஷையர். நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஆன்மீக தகவலில். பிரத்யேகமாக இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது பார்த்துட்டோம்னா சீதா பிராட்டி பரத சத்துக்னர். எப்பவுமே ஆஞ்சநேயர் தான் ராமபிரான்கிட்ட பணிவிட செஞ்சுட்டுருக்கார். நம்மவும் கொஞ்ச நாள் பண்ணுவோமே, நமக்கும் ஆசி வழங்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் உட்காந்து கூடி பேசி ஆஞ்சநேயர்கிட்ட போய் சொல்கிறா, இனிமேல் நாங்கள் பார்த்துக்குறோம், கொஞ்சம் நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறார். ஆஞ்சநேயர் சரின்னு சொல்லிட்டு இருக்காராம். காலையிலேருந்து முழு பணிவிடைகளை ராமபிரானுக்கு செய்கிறா. இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி ராமர் லேசாக வாயை திறந்து அந்த கொட்டாய விடுறாப்புல வாயை திறக்கிறது அப்படியே வாய் நின்று. எல்லாரும் ஆஹா, இதுக்கு என்ன பண்ணணும்னு நமக்கு தெரியலையே, சரி எதுக்கும் ஆஞ்சநேயரை கூப்பிடுவோம். ஆஞ்சநேயர் வந்தார், லேசாக ஒன்றும் பண்ணல, லேசாக இப்படி சொடுக்கு போட்டாரா சாதாரணமாக வாயா எடுத்து. நீங்கள் எந்த இடத்துல ராமபிரான மனசில் நினைக்கிறாரோ அந்த இடத்துல ஆஞ்சநேயர் இல்லாமல் எந்த காரியமும் நடக்காதான். நீங்கள் ராமர் கோயிலே பார்த்துட்டோம்னா ஆஞ்சநேயருக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருப்பா. உற்சவம் காலகட்டங்களில் ஆஞ்சநேயர் தான் முன்னாடி வைப்பார். ஆஞ்சநேயரை மட்டும் கும்பிட்டாலும் கிடையாதா, ராமரை கும்பிட்டாதான் ஆஞ்சநேயருடைய அனுக்கிரகம் நமக்கு கிடைக்குமா? அவ்வளோ விசேஷங்கள் இந்த குரு பக்தியை நம்ம தெரிஞ்சுட்டோம். சரி, இந்த குரு பக்தி இருந்ததுன்னா வாழ்க்கையில் எதுவுமே ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைய நாளுக்குண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். 29/12/2019 ஸ்ரீவிகாரி வருடம் மார்கழி மாதம் 13 திருநாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் திருவோணம். 9:25 வரை. பின்பு அவிட்டம். இன்றைய திதி திருத்தியை 12:57 வரை. பின்பு சதுர்த்தி. சந்திராஷ்டம நட்சத்திரம் புனர்பூசம் பூசம். நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரை. யமகண்டம் 12:00 முதல் 1:30 வரை. திருவோண நட்சத்திரம் பார்த்துட்டோம்னா சந்திரபகவானுடைய நட்சத்திரம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை சந்திரபகவானுடைய நட்சத்திரம் வரும்போது பல்வேறு காரியங்கள்லாம் வெற்றி வரக்கூடிய அற்புதமான நட்சத்திரம். மார்க்கெட்டிங் சம்பந்தமான ஃபீல்டில் இருக்கிறவா, மரைன் இன்ஜினியராக இருந்துருக்குறவா, தண்டி சம்பந்தமான உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கிறவா, ஃப்ரூட் ஜூஸ் எல்லாம் தயாரித்து கொடுத்துட்டுருக்குறவா, அதுக்குண்டான கம்பெனி வச்சுட்டுருக்குறவா, அதே சமயத்தில் பிபிஓவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவா, ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவா, வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவா, உங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான நாளாக இந்த திருவோண நட்சத்திர தினம் உண்டு. வியாபார விஷயங்கள் அனுகூல்யமாக இருக்கிறது மட்டை தேங்காய், திருவோணத்தை அன்றைக்கி விழுகிற மட்டை தேங்காய் எடுத்து வச்சு ஒரு மஞ்சள் துணியில் வச்சு கட்டிட்டோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப விசேஷம். ஒரு பட்சம் 14 கழிச்சதுக்கப்புறம் அதை உரித்து பிள்ளையாருக்கோ அல்லது ஆஞ்சநேயருக்கோ கிருஷ்ண பரமாத்மாவோ தேங்காய் ஈடு தேங்காவோ உடைக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருந்துருக்கும்னு சொல்லி இன்றைய நட்சத்திரத்துக்குண்டான சிறப்புகள். அந்த நட்சத்திரம் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகணும். மேஷராசி என்பர்களை ஆர்வத்தோடு ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவேன். பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் பெறக்கூடியதாக இருக்கும். அடுத்த நிலைக்கு குடும்பத்தை எடுத்து செல்றதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறது ஆண்களும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களும் சிந்திக்கக்கூடியதாக இருக்கும். ஸ்கூல் ஆரம்பிக்கிறது, டெய்லரிங் சம்மந்தமாக பண்ணுறது, ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுறது, நம்ம கணவர் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய வேலைகளில் நம்ம ஏதாவது பங்கு எடுத்துக்கணும்னு பெண்கள் எடுத்து பண்ணுறது, தந்தையார் செய்த தொழிலை எடுத்து பண்ணணும்னு பங்கெடுத்துக்கிறது, அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் படிச்சுட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான பலன்கள் இருக்கும். வழக்குகள் இருக்கவாளில் வழக்குகளில் வெற்றியாகும். மேஷராசி என்பர்களுக்கு தீராத கடன் இருந்தவாளுக்கு அந்த கடன் தொல்லை கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமைகள் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, நல்ல நல்ல நட்புகள் நண்பர்கள் மூலமான பல காரியங்களை சாதிக்கக்கூடிய அற்புதமானது. திருமண காரியங்கள் கை கொடுக்கும். நிச்சயதார்த்தம் சீமந்தம், திருமணம் ஆகிடுத்து ஆனால் பிரச்சனைகளாய் பிரிஞ்சு விட்டோம், திருப்பியும் ஒற்றுமையாக சேரணும், பிரிந்தவர்கள் ஒன்று சேர்றதுக்குண்டான பாக்கியங்கள் உண்டு. குழந்தை வரம் ரொம்ப நாளாக இல்லாதவாளுக்கு மருத்துவ ரீதியாக தெய்வாம்சமாக குழந்தை வரம் கிடைக்கிறதுக்குண்டான பாக்கியங்கள் உண்டு. பனியன் கம்பெனி டெக்ஸ்டைல்ஸ் எல்லாம் வச்சுட்டுருக்காள், திருப்பூரில் எல்லாம் டெக்ஸ்டைல்ஸ் எல்லாம் வச்சுட்டுருக்காள். சம்பந்தமாக உத்தியோகத்தில் இருக்கிற ரிஷபராசி என்பர்களுக்கு அமோகமான பலன்கள் உண்டு. அதிர்ஷ்டமான எண் 7 மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு ரிஷபராசி என்பர்களுக்குண்டான அற்புத வழிபாடு.
மிதுன ராசி அன்பர்கள் பண வரவுகள் முன்னேற்றங்கள் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள். நடக்காத காரியங்கள்லாம் பெருகும். இன்னைக்கு ஒன்று பத்தாக மாறுறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிர்ஷ்டங்கள் உண்டு. ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமாக டான்ஸ் சம்பந்தமாக மெரிட்டில் வரத்துக்காக நல்லா படிக்கிறது குழந்தைகள், இதெல்லாம் மிதுனராசி அன்பர்களுக்கு உண்டான அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. ஆன்லைன் சம்பந்தமான டியூஷன்ஸ் எடுத்துட்டுருக்கிறவா, சாஸ்திர சம்பந்தமாக சொல்லி கொடுத்துட்டுருக்கிறவா, நிறைய அன்பர்களுக்கு குருவாக இருந்துட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் மிதுனராசி அன்பர்களுக்கு அமோகமான பலன்கள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான N5 நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு, அங்காள பரமேஸ்வரி வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கடகராசி என்பர்கள் நிறைய மறதிகள் இன்றைய தினத்தில் இருக்கும். நல்ல மனசில் திடகாத்திரமாக தோன்ற விஷயத்தை மட்டும் எடுத்து பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். சிறு பிரயாணம் தூர பிரயாணம் அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. ஒருத்தர் இல்லாத போது அவளை பற்றி பேச வேண்டாம். ஃபோனில் எதையும் உரையாடுறது மற்றவா சுவாரஸ்யமாக பேசினா என்னை மறந்து நான் பேசிவிட்டேங்கிற விஷயத்தெல்லாம் வேண்டாம். எதிரிகள் எப்பவுமே நம்ம சுற்றி இருந்துட்டு இருக்காங்கிற ஒரு எண்ணங்களை மனசில் கொண்டு வந்தால் போது யாரையும் சாதாரணமாக எடையும் போட வேண்டாம். இன்றைய தினத்தை பொறுத்தளவுக்கு கடகராசி அன்பர்கள் ரொம்ப காஸ்ட்லியான பொருட்களை எங்கேயும் வெளியில் எடுத்துகிட்டு போக வேண்டாம். இரவல் வாங்கி ஒரு காரியத்தை உபயோகிக்கிறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. கடகராசி அன்பர்களுக்கு குறிப்பாக இன்னைக்கு இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான N7 நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சித்தி விநாயகர் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. சிம்மராசி அன்பர்கள் ஆயிரம் ஆயிரம் தடங்கள் வரும், அதெல்லாம் மீறி பல காரியங்களை செய்யக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. திருமண காரியங்கள் கைகூடும். குறிப்பிட்டு பல காரியங்களை பண்ணிட்டு இருப்பில் அதெல்லாம் உங்களுக்கு அமோகமான வெற்றி கூட்டு தொழில் வெற்றியை தரும். இது வராதுன்னு தெரிஞ்ச விஷயத்தை நீங்கள் செய்ய வேண்டாம். பிறர் சொல்லி ஆசை காண்பித்து பல விஷயங்களை செய்யும்போது அதை பெருசாக மதிக்க வேண்டாம். சினிமா துறையில் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க வெற்றி உண்டு. வீடு பாதியை கட்டி தடங்களானவ திருப்பி தொடர்ந்து கட்டுவா. ஸ்கிராப் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, லாரி வச்சுட்டு இருக்கிறவங்க, மருத்துவராக இருக்கிறவங்க வெளிநாடு போகிறதுக்குண்டான பாக்கியங்கள் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் சிம்ம ராசி அன்பர்களுக்கு 9 நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு பிரத்திங்கரா வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு சிம்ம ராசி அன்பர்கள். கன்னிராசி நேரில் திடகாத்திரமான சிந்தனைகள், எதை செய்யணும் எதை செய்யப்படாது, யார் எப்படி யாருடைய குணாதிசயம் என்ன, யார்கிட்ட சொல்லலாம் யார்கிட்ட சொல்லப்படாது, இவாட்டை எப்படி பேசணும் எப்படி நடந்துக்கணும், விவேகமான சிந்தனை விவேகமான பேச்சு சாதுரியமான செயல்பாடுகள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். குழந்தைகளை ஸ்கூலில் சேர்த்துறது, குழந்தைகளுக்கு தேவையான படிப்பு புஸ்தகங்கள்லாம் வாங்கி கொடுக்குறது, ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறது, பை வாங்கி கொடுக்குறது, ஷூ வாங்கி கொடுக்குறது, இது போன்ற விஷயங்கள்லாம் திருமணமானவா குழந்தை இருக்கிறவா கன்னிராசி அன்பர்கள் யோசிப்பா. அதே சமயத்தில் திருமணத்துக்காக எதிர்பார்த்துட்டுருக்கவாளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. வேலை வாய்ப்புக்காக எதிர்பார்த்துட்டுருக்கவாளுக்கு வெற்றி உண்டு. இன்றி போன காரியங்கள் அமோகமான பலன் கிடைக்கும். கடன் விஷயத்தை வீட்டுக்கு தெரியாத வாங்கி செலவழித்து பின்னாடி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அமோகமான வெற்றி உண்டு. தாய் தந்தையரோடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துப்பேல். அதிர்ஷ்டமான N4 நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு குலதெய்வ வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. துளாராசி என்பர்கள் அமைதியாக சிந்திச்சு பல காரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான தினம் என்றது. பேசக்கூடிய இடத்துல பேசுவேன், பேச வேண்டாம் நினச்ச இடத்துல பேச மாட்டேன். ஒரு கம்பெனியில் CEO-ஆ GM-ஆ HR-ஆ இருந்துட்டு இருக்கிறவா, டைரக்டராக இருந்துட்டு இருக்கிறவா, இன்னொரு கம்பெனி ஓப்பன் பண்ண நினச்சிட்டு இருக்கிறவா, வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்து புதிய தொழில் ஆரம்பித்தவா, வெளிநாட்டில் இருக்கும்போது நன்னா இருந்து இங்கே வந்ததுக்கப்புறம் சரியில்லைன்னு வருத்தப்பட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் திருப்பி ரீபிஸ்னஸ் ஓப்பன் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாகிடும். கூட்டு தொழில் அமோகமான வெற்றிகள் கூடி வரும். கணவன் மனைவிக்குள்ளே அப்பப்போ பிரச்சனைகள் கொண்டு வரும். வீட்டில் இருக்கும்போது பிரச்சனை இல்லை, வியாபார விஷயம் வரும்போது பிரச்சனை, இனிமேல் வியாபாரத்தில் ஒன்று சேர வேண்டாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் தோணும். கொஞ்சம் நேரத்தில் திருப்பியும் ஆஸ் யூஷுவல் அந்த வியாபாரத்தில் அனுகூல்யமாக பேசின்னு இருப்பேன். இன்றைய தினம் டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் வச்சு நடத்தின்றவா, டிக்கெட் புக்கிங் வச்சு நடத்தின்னு இருக்கிறவங்க ரொம்ப அமோகமான பலன்கள் தேடி வரும். ஜோதிடத்தில் நம்பிக்கை இல்லாதவங்களும் ஜோதிடம் போய் பார்க்குறதுக்குண்டான சூழ்நிலைகளை ஏற்படுத்தும். துளாராசி என்பர்களுக்கு அரசியல் ரீதியாக இருக்கிறவாளுக்கு அமோகமான பலன்கள் அதிர்ஷ்டங்கள் காத்துட்டு இருக்கின்ற தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான N9 நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு துளாராசி என்பர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. ரிச்சிராசி நேயர்களே ஜெயம் உண்டு. வாழ்க்கையில் நல்ல பலன்கள் தெரியும், வெற்றிகள் உறுதியாக கிடைக்கும். டியூட்டராக இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல பலன், யோகா ஆசிரியராக இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல பலன், டியூஷன் சென்டர் வச்சுட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல பலன், எஜுகேஷன் சம்பந்தமாக ஸ்கூல் ஆரம்பிக்கணும், கோயில் கட்டின்னு இருக்கிறவாளுக்கு அருமையான பலன்கள், ட்ரஸ்ட் வச்சு நடத்தின்னு இருக்கிறவா, நிறைய குழந்தைகள் வச்சு அவளுக்கெல்லாம் உதவி செய்யணும்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் அருமையான பலன்கள் உண்டு. ரிச்சிராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான N2 நிற வெண்ம வழிபாட்டுக்குண்டான தெய்வம்
பைரவர் வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு. விருச்சிக ராசி அன்பர்களே, தனுராசி என்பர்களை அன்பும் ஆதரவும் கூடி வரத்துக்குனால் எப்பவுமே அந்த இடத்துல சாவி வச்சுருவோன்னு சொல்லி அதை மற்றவாளுக்கு தெரிகிற மாதிரி ஃபோனில் பேசுறதெல்லாம் வேண்டவே வேண்டாம். வீட்டில் நகை பொருள் ஆபரணங்கள் வீட்டில் வைக்கிறத போல பேங்க் லாக்கரில் வைக்கிறது ரொம்ப விசேஷம். பொருட்களை கவனமாக இன்றைய தினத்தில் பார்த்துக்கணும். வண்டி வாகனத்தை சரியாக பூட்டிட்டுமா, பல்வேறு யோசனைகளில் வண்டி ஓட்டுறது, செல்ஃபோன் பேசிகிட்டே வண்டி ஓட்டுறது, ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி சிந்திச்சுட்டே ஓட்டுறது, வீட்டில் எதனா சண்டை அப்படின்னு சொன்னால் அப்போ பிரயாணத்தை பண்ணுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. எல்லா வீட்லேயும் இருக்கும் போல் உங்களுக்கும் இருந்துட்டுருக்கு, கொஞ்சம் நேரத்தில் அது மாறிடுங்கிற டேக் இட் ஈஸியாக எடுத்துட்டா அது பெருசாக இருக்காது. இன்டர்வியூ அட்டன் பண்ணவாளுக்கு அமோகமான பலன்கள் உண்டு. இன்றைய தினத்துக்கு உண்டான அதிருஷ்டமான எண் 3 நிறமூதா. வழிபாட்டுக்கு உண்டான அற்புதமான தெய்வ நவக்கிரக வழிபாடு உன்னத பலன்கள் எதிரும் அற்புத வழிபாடு. மகராசி என்பர்களை பெருமை பயக்கக்கூடிய நல்ல நாள். சார் நல்ல காரியம்னு சொல்லி காலையில் எழுந்திரிச்சோன்னு சின்ன சின்ன பிரச்சனை இருக்கேன், மனசில் கொஞ்சம் கோபம் ஜாஸ்தியாக வருது, டக்குன்னு பேசிவிட்டேனே, ஒன்றும் இல்லை, கொஞ்சம் நேரத்தில் அது மாறிடும், சமாதானமாக போயிடும். குடும்பத்தாரோடு எங்கேயும் வெளியில் போயிட்டு வரதுக்குண்டான வாய்ப்புகள், பல நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளுக்கும் நிறைய செலவாயிண்டே இருக்குது சார் அப்படின்னு சொல்லி வருத்தப்படும் பொழுது அதுலேருந்து மாற்றங்கள் நிச்சயமாக கிடைக்கும், இறைவனுடைய அனுகிரகங்கள் பெற முடியும். வீட்டில் திருஷ்டிப்பட்டாப்பில் சில நபர்கள் வந்துட்டு போனதுலேருந்து இப்போ இப்படி இருந்துட்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டு இருக்கு, குழப்பங்கள் தீரும். வியாபார விஷயங்களில் அனுகூல்யம் பண்ணிட்டு இருக்கவாளுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். மருத்துவமனையிலேயே இருந்து அவதிப்பட்டவாளுக்கு திருப்பி வீடு திரும்புறதுக்குண்டான வாக்கியங்கள் உண்டு. இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் நீளம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, ராமர் வழிபாடு அற்புதமான பலன்களை தரும் வழிபாடு. கும்பராசி என்பர்கள் சில நபர்கள் செய்யக்கூடிய விஷமைத்தனங்களில் நம்மளும் அது பங்கெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நல்லது தான் பேசியிருப்போம், நல்லது தான் சொல்லியிருப்போம், சம்மந்தமே இல்லாமல் மாட்டி விடுவோம். உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. குழந்தைகளுக்கு ஏதாவது பிரச்சனைனா அப்பப்போ வருத்தப்படுது, கூட மாட இருந்து கவனிச்சுக்கிறது, சின்ன சின்ன வேலைகள் பண்ணும்போது கவனம் என்பது வெல்டிங் சம்மந்தமாக, லேத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்குவா, இரும்பு சம்மந்தமான உத்தியோகத்தில் இருந்துருவா, கட்டிடத்துறையில் வேலை செஞ்சுட்டு இருக்குவா, செங்கல் சூளையில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவா, ரொம்ப சிரமமான வேலைகள்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவா ரொம்ப கவனமாக பார்த்து பண்ணிக்கிறதும், மருத்துவராக இருந்துருக்கவாளுக்கு வெற்றியும் உண்டு. அரசியல் ரீதியாக இருந்துருக்கிறவாள்கிட்ட ரொம்ப ஃபோனில் பேசும்பொழுதோ மற்றவாட்ட பேசும்பொழுதோ மற்றவாளை பற்றி பேசும்பொழுதோ கவனம் என்பது தேவை. இன்றைய தினம் சொல்லாத விஷயங்கள் சொன்ன மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வரலாம். இன்றைய தினம் இந்த காதலை வாங்கி அந்த காதல் ஒட்டணும். தெய்வ நம்பிக்கை பக்தி சத்தை உங்களுக்கு எப்பவுமே கை கொடுக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7 நிற மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு வெற்றி தரும் வழிபாடு. மீனராசி அன்பர்கள் உதவிகள் கூடி வரக்கூடிய நல்ல நாள். வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம். சில சமயம் நம்ம இவ்வளோதான் சம்பாதிக்கிறோமாங்கிற ஒரு உங்களுக்குள்ளேயே ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும், ஆனால் அப்படி கிடையாது. நீங்கள் தான் உயர்ந்து சம்பாதிக்கணும் ஒரு எண்ணங்களை கொண்டு வந்துக்கலாம். வெற்றிகள் கூடி வரும், பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு, இறைவன் என கலந்தது இவ்வளோதான்ற சந்தோஷத்தோடு செயல்பட்டல்னா வெற்றி கூடி வரக்கூடியதாக இருக்கும். புதிய வாகனங்கள் வாங்கிடுவேன், நடக்காத காரியங்கள் நடந்து தீர்ந்துடும். கப்பல் துறையை சார்ந்து இருக்கிறவா, ஏரோநாட்டிக்கல் படிச்சுட்டு இருக்கிறவங்க, பைலட்டுக்காக படிச்சுட்டு இருக்கவங்க, பைலட் படித்து முடித்தவங்க, வேலைக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல பலன். மீனராசி அன்பர்களுக்கு சட்டுன்னு வாயில் ஏதாவது வறந்து கோபத்தில் பேசுகிறதும் அறவே தவிர்த்துக்கணும். அது உதவி செய்கிறவா கூட ஓடிடுவா. அப்புறம் இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வண்டு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. 12 ராசிகள் 27 நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். நம்ம புதியத்தில் இருக்கக்கூடிய ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் கீழே ஒருத்தர் யூடியூப்பில் கமெண்ட்ஸ் எழுதும்போது, சார் கடன் தொல்லை இருக்குது, இந்த கடன் தொல்லைக்காக எனக்கு ஒரு மந்திரம், ரொம்ப பவர்ஃபுல்லான மந்திரம் சொல்லுங்கள் சார், அப்படி ஒரு கடன் தொல்லைக்காக எனக்கு ஏதாவது ரிலீஃப் கிடச்சா நல்லா இருக்கும்னு கேட்டுருக்கவாளுக்கு அவர் கேட்டுருந்தால் அது எல்லாத்துக்கும் உபயோகரமாக இருக்கும்னு ஒரு அற்புதமான மந்திரம். என்ன பண்ணோம், கல்கண்டு கொஞ்சம் வச்சுக்கோங்க, இந்த கல்கண்டை டெய்லி காற்றால் விளக்கேற்றி முடிஞ்சுக்கோங்க, முடிஞ்சால் 5 தீபமாக ஏற்றிக்கிறது ரொம்ப விசேஷம், நெய் தீபமாக ஏற்றிக்கோங்க, குத்து விளக்கு இருந்ததுன்னா 2 நெய் தீபமாக ஏற்றி மகாலட்சுமியை அற்புதமாக பார்த்து அவளுடைய பாத கமணங்களில் வணங்கி கல்கண்டு அம்பாளுக்கு வச்சு, அப்படி இல்லைன்னா பஞ்சாமிரதம் அம்பாளுக்கு வச்சு, ஓம் சித்தலக்ஷ்மியே நமக, ஓம் சித்தலக்ஷ்மியே நமக, ஓம் சித்தலக்ஷ்மியே நமகன்னு அந்த கல்கண்டை அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணி அம்பாளுடைய பாதத்தில் நம்ம ஜோப்பில் இருக்கக்கூடிய அல்லது நம்மக்கிட்ட இருக்க பணத்தை அம்பாளுடைய பாதத்தில் வச்சு ஓம் சித்தலக்ஷ்மியே நமகன் கண்ணில் ஊற்றிட்டு ஜோப்பில் வச்சுட்டு போங்க. வியாபார ஸ்தலங்களில் இது பண்ணலாம், க
கடைசியில் எல்லாம் முடிச்சுட்டு இந்த சித்தலக்ஷ்மியே நமகங்கிற மந்திரத்தை 108 முறை ஜபிச்சதுக்கப்புறம் அம்பாள்கிட்ட மனசார வேண்டிக்கோங்க, எனக்கு தெரியாத கடன் வாங்கிட்டு அந்த கடன் தொல்லை தீரணும், சித்தலக்ஷ்மி லக்ஷ்மி வந்து சித்தி பண்ணி என்னுடைய கடன் தொல்லைகள் தீர்ந்து லாபகரமாக எனக்கு மாறணும், என்னுடைய பிரார்த்தனையை நீ ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க, அற்புதமான பலன்களை கொடுப்பாள். வேண்டும் வரத்தை பெறக்கூடிய வரத்தை பெற்றவள் அம்பாள். எப்படி வரத்தை தரத்துக்கு ஒரு வேண்டுதல் வேணும், ஒரு வரம் வேணும் இல்லையா? மகாவிஷ்ணு ஸ்திதிகாரகர், மகாவிஷ்ணுடைய ஹிருதயத்தில் இருப்பார் அந்த ஸ்திதிகாரகர், நல்ல ஸ்திதியாக நடத்து கொடுக்கக்கூடிய அற்புதமான சக்தி மகாலட்சுமி இருக்கு, அது சித்தலக்ஷ்மி. இந்த சித்தியை தரக்கூடிய சித்தலக்ஷ்மி 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 ஓம் சித்தலக்ஷ்மி நமஹ ஓம் சித்தலக்ஷ்மி நமஹங்கிற மந்திரத்தை ஜபிச்சு பாருங்க, அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியவள் கடன் தொல்லை நீங்கும். இதை காலை வேளைகளில் நேரத்தை எந்திரிக்கும் போது உடனே 5 தீபங்கள் ஏற்றி நெய் விளக்கு ஏற்றி இதை பண்ணுறது, கல்கண்டை நைவேத்தியம் பண்ணுறது, பணத்தை எடுத்து வச்சு ஜோப்பில் வச்சுக்கிறதும், கல்லாப்பட்டியில் வச்சுக்கிறதும், கேஷ் பாக்ஸில் வச்சுக்கிறதும் ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். மாலை வேளைகளில் சந்தி வேளைகள்லேயும் சொல்லலாம், ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும்னு சொல்லி, இன்றைய தினத்துக்குண்டான கடன் தொல்லை தீர்றதுக்கு யூடியூப்பில் கீழே கமெண்ட் பாக்ஸில் இதை சொல்லுங்க சார்னு கேட்டுன்னு வாளுக்காக, இந்த கடன் தொல்லை தீர்றதுக்குண்டான அற்புதமான ஆன்மீக தகவல் பார்க்கக்கூடிய அன்பர் நண்பர்களுக்காக இந்த மந்திரம் சொல்லப்பட்டிருக்கு, விசேஷமான மந்திரம்னு சொல்லி. மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷ். வேல் வேல் முருகா ஜுவேல் முருகனுக்கரகரோகர. நன்றி.